நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மதுரை வாயில இருக்க மகாவீர் ஏஜென்சி தான் இருக்கும். ஏன்னா எல்லா வண்டியுமே இப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பிஎம்டபிள்யூ சோ பிஎம்டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேர் கிடைக்குது. சோ இந்த இடத்துல மெயினா வர்றதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, ஸ்பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற ஒர்க் ஸ்டேஷனில் தான், ஒன் டே டெலிவரி தான், எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும். ஸோ இந்த எக்ஸ்யூவி 500 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஜென்ரலாக, இதெல்லாம் ஜென்ரல் தான். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மதுரை வாயில இருக்க மகாவீர் ஏஜென்சி தான் இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் வண்டி வச்சிருக்கீங்க, இப்ப சஸ்பென்ஷன் மாத்தணும் இல்ல பிரேக் பேட் மாத்தணும், அந்த மாதிரி உங்க வண்டிக்கு தேவையான காருக்கு தேவையான எந்த மாடலா இருந்தாலும் சரி, எந்த இயர் மாடலா இருந்தாலும் சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஓய் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், அதே சமயம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்லையும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கண்டென்ட் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ போடணும். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன், கரெக்டாக இன்னைக்கு நமக்கு இந்த டைம் அமைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மதுரை வாயிலே மகாவீர் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரே நல்ல நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் வண்டி என்ன மாதிரி ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கேயே ஸ்பேர் வாங்கி இங்கேயே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ரெடி பண்ணுறதுன்னு வேறு இடம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீர் ஏஜென்சியோட ஒர்க் ஸ்டேஷன்லேயே சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ என் பின்னாடியே பார்க்கலாம், இங்கே நிறைய வண்டி வந்து பார்த்தா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகன் போலோ, எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு வண்டினே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேரும் கிடைக்கணுன்றனால இன்ஜின் ஸ்பேர் மொதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே என் பின்னாடி இங்கே ஒரு வண்டி இருக்குது. இது என்ன வண்டி, இது ரொம்ப லக்ஸரியான வண்டி, லெக்சஸ் நினைக்கிறேன். ஸோ இது என்ன வண்டின்னு பார்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ. ஸோ பிஎம்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேர் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல மெயினாக வர்றதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, ஸ்பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்டிங்கும் நீங்கள் இங்கே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்பேர் வாங்கிட்டு ஃபிட்டிங் வேறு இடத்துல பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி ஒரு காஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே கம்மி ப்ரைஸில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்க்ராஸ் இருக்குது, எஸ்க்ராஸ் தானே, ஆமாம், இங்கே ஒரு எஸ்க்ராஸ் இருக்குது. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஜின் பெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு போல இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸு எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க நிறைய. ஸோ இதுதான் கைஸ், இது வந்து மக்களே. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன். இந்த ஒர்க் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே ஸ்பேர் வாங்கிட்டு அப்படியே வந்து பின்னாடி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பேர் வந்து கம்மியாக கிடைக்கிறதும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதோட காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். ஸோ இதுதான் மகாவீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓஇ ப்ராடக்ட் கிடைக்கும், ஓஇ ப்ராடக்ட் கிடைக்கும். கம்பெனியில் தான் எனக்கு அந்த பிராண்டு கம்பெனி தான் வேணும் அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க, வாரண்டியோடு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற ஒர்க் ஸ்டேஷனில் தான். ப்ரோ இப்போ வந்து மகாவீர் ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வாங்கிட்டு டேரெக்டாக கஸ்டமர்ஸ் இங்கே வருவாங்கள? ஓகே, இங்கே வந்தால் இங்கே உடனே மாட்டி கொடுத்துருவீங்க. ஓகே, இப்போ வந்து சில பேர் வந்து ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்கும். ஸோ ஸ்பேர்லாம் அங்கே வாங்கிட்டு இங்கே வந்தால் ஒன் டே டெலிவரி தான், எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் இல்லை, சஸ்பென்ஷன், கிளட்சி, வாட்டர் பம்ப், டைமிங் பெல்ட் கிட்ட இதெல்லாம் ஒன் டே டெலிவரி. ஒன் டே டெலிவரி, ஹெட், இன்ஜின் இந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் டைம் எடுத்துப்போம், சொல்லிட்டு டைம் எடுத்து டைம் எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸ்யூவி 500 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஜென்ரல் சர்வீஸ், இதெல்லாம் ஜென்ரல் தான். ஓகே, இது வந்து எஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஷாஃப்ட், ஆமா, கம்ப்ரசர், கண்டென்சர், கூலிங் காயில்,
இந்த இதெல்லாம். ஆமாம் ஸோ அதே மாதிரி ஒரு பிஎம்டபிள்யூ நிற்கிறது, ஒரு போலோ ஒன்று நிற்கிது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஸோ போயிட்டே ஓகே ஒர்க்லாம் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? கரெக்டாக பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக பண்ணி கொடுத்துருவீங்களா? இல்லை அர்ஜென்ட்டாக போனால் தெளிவாக பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே பார்த்தீங்களா எடுத்துகிட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போயிடலாம் பக்கத்தில் இருந்து. ஸோ பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மகாவீர் ஏஜென்சி பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நான் வந்து புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஷாப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஹலோ சார். ஹலோ சார். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு வந்திருக்கேன், ஸ்ரீ மகாவீர் ஆட்டோ ஸ்பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ், நான் நிறைய யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஓய் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் சொல்லிடுங்க. ஸோ நம்ம ஷாப் இருக்குது மெயின் மதுரால் மெயின் ரோட்ல. பாத்தீங்கன்னா சிம்பிள் லொகேஷன் பாத்தீங்கன்னா பில்லர்ஸ் இருக்குது. ஓகே ஃபுல் ரோஸ்ல பில்லர்ஸ் இருக்குது, பில்லர் ரொம்ப 101 அங்க வந்துட்டீங்கன்னா நமக்கு மெயின் ரோட்ல சிக்னல் இருக்குது. ஓகே ஈஸியா லொகேட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அப்போ கூட தெரியல எங்க வாட்ஸ்அப்ல விட்டு ஹாய் அனுப்பிச்சிருங்க, லொகேஷன் கேளுங்க, நான் லொகேஷன் அனுப்பிச்சிருவேன். ஓகே ஷாப் எத்தனை வருஷமா சார் இருக்கு? நம்ம ஆக்சுவலி அரும்பகம் இருந்தோம் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்ல இருந்து. ஓகே ஸோ அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்க வந்துருக்கோம், 2 இயர்ஸ் ஆச்சு. ஓகே ஸோ எதுக்கு என்ன காரணம் இங்க வந்திருக்கோம்னா அங்க ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அண்ட் இது ஒரு சிட்டில இருந்து அவுட்டர் அவுட்ஸ்கர்ட்ஸ். சோ இங்க இன்னும் ஜாஸ்தி இது கார்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு. சொல்லுங்க நீங்க வந்து நீங்க என்ன சார் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா? காருக்கு கிட்ட 80% ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு ரெடியா இருக்கும். ஓகே சில சில ஐட்டம்ஸ் இருக்காதுங்க நம்ம ரெடி பண்ணி தந்துறலாம். ஓகே இங்க ஏ டு சைடு ஸ்பேர் பார்ட்ஸ் மேக்ஸிமம் உங்ககிட்ட கிடைச்சிரும். எஸ் சார். ஓகே கன்ஃபார்ம். பிரைஸ்லாம் எப்படி சார்? ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டீங்களா வெளியில மத்த கடை? பிரைஸ் பாத்தீங்கன்னா ஓய் ஏன்னா கம்மி ஷோரூமுக்கு போறீங்க. ஓகே அது அதே பிராண்ட்ஸ் நம்ம அதே பிரைஸ் கம்மியாக தருவோம் வெளியே. எப்படின்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் யார் தயார் பண்றாங்க அந்த வண்டிக்கு, ஸோ அது டைரக்டா வாங்கி நம்ம தந்துடுவோம். ஸோ உங்களுக்கு பிரைஸ் கூட கம்மியா இருக்கும், அண்ட் குவாலிட்டி கூட மேட்ச் கம்மியாக ஆகுது. கேரண்டிஸ் கூட சில ஐட்டம்ஸ் கேரண்டிஸ் கூட கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷனுக்கு அதுக்கெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் வாங்க கேரண்டி கூட கிடைக்கும் உங்களுக்கு. கேரண்டி கிடைக்கும். சார் நான் ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்துடலாமா? ஆ வாங்க சார். ஓகே சார் உங்ககிட்ட இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, ஸோ ஒரிஜினல் இருக்குன்றீங்க ஆஃப்டர் மார்க்கெட் இருக்கேன். இப்போ சர்வீஸ்ல எப்படி சார் இருக்கும் உங்ககிட்ட? சார் நம்மக்கிட்ட மெயின்லி கஸ்டமர் வராங்கன்னா சர்வீஸ்க்கு தான். அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ்னா நம்ம இங்கே மெக்கானிக் கூட வச்சிருக்கோம், டைப் மெக்கானிக்ஸ் நிறைய மெக்கானிக்ஸ் டைப் வச்சிருக்கோம். ஓகே ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வண்டி இங்கே எடுத்து வந்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிட்டு நீங்கள் இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு நீங்கள் இமீடியட்டாக வண்டி கூட எடுத்து போயிடலாம். ஓகே ஸோ இதில் 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உங்கள் வேலை சீக்கிரம் ஆகிடும், வெரி வெரி குவிக். நீங்கள் வந்தீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்க என்ன போயிருக்கு சொன்னீங்க மெக்கானிக் உங்கள் வேலை பார்த்தா டக்குனு இமீடியட்டாக வண்டி தந்துடுவார். ஓகே செகண்ட் ஐட்டம் மாறிச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் சில டைம் ஐட்டம் மாறும், ஒரு வண்டிக்கு தான் வரும், ஆனால் ஒரு வண்டிக்கு வேற வேற இது வரும். சில ஐட்டம் சாம்பிள் வேணும் உங்ககிட்ட கையில் இருக்காது, ஏன்னா அது வண்டியில் இருக்கும். என்ன பண்ணுவோம் நம்ம ஐட்டம் தந்துருவோம், பை சான்ஸ் அது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க இங்கே பக்கத்துல தான் இருப்பீங்க. ஸோ இங்கே இமீடியட்டா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கூட மெக்கானிக் கூட நீங்க இருப்பீங்க. ஆமாம் உங்க வண்டி என்ன போயிருக்கு எப்படி போயிருக்கு என்ன காரணம் இருக்குது திருப்பி பழைய ஸ்பேர்ஸ் நீங்க திருப்பி எடுத்து போடலாம், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிள். ஸோ நீங்க வந்தீங்க ஒரு உங்க வண்டி டிபெண்ட் ஆன் தி ஒர்க், ஒரே நாளில் வண்டி ஒரே நாளில் நான் தந்துடுவேன், டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒர்க். சின்ன வேலைனா 2 hours 3 hours வந்துருவோம், பெரிய வேலை கூட ஒரே நாள் ஈவினிங் கூட தந்துருவேன். ஸோ ஹாஃப் டே மேலே ஹாஃப் டே ஒன் டே உள்ள தந்துருவேன், அதே நாளில் நான் வண்டி தந்துடுவேன். ஸோ என்ன உங்களுக்கு நீங்கள் வண்டி கூட கூட இருப்பீங்க, என்னென்ன மாற்றிருக்கிறாங்க எதுக்கு மாற்றுறாங்க, அண்ட் நீங்கள் டேரெக்டாக கஷ்டம் நம்மகிட்ட டேரெக்டாக வாங்குறீங்க. ஸோ டேரெக்டாக வாங்க கூட உங்களுக்கு ரேட் கம்மி. இன்னொரு பெனிஃபிட் வந்து நீங்கள் டேரெக்டாக கடையில் வாங்குறீங்க, டேரெக்டாக கடையில் வாங்குறீங்க அண்ட் டேர நீங்கள் மெக்கானிக் ஷெட்ல போயிட்டு வாங்க உங்களுக்கு கூட டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஏன்னா வைங்க டேரெக்ட்லி ஃப்ரம் அஸ். ஓகே அதாவது மெக்கானிக் கூட நம்மகிட்ட வாங்கிட்டு அவங்க மார்ஜின் வச்சு தப்பு இல்லாது, அவங்க மார்ஜின் அவங்களோட இது வருது. ஓகே அவங்க மார்ஜின் வச்சு. ஸோ நீங்கள் டேரக்ட் என்கிட்ட வந்து நீங்கள் டேரக்ட் ரேட் கூட வாங்குறீங்க, டேரக்ட் மெக்கானிக் சர்வீஸ் கூட கிடைக்குது, அண்ட் மெக்கானிக் லேபர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்குது அதே தான், எதுவும் ஜாஸ்தி இல்லை, ப்ரீமியம் இல்லை, எதுவும் இல்லை. ஓகே ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் ஒரே மின்ஷோ, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வேலை இமீடியட்டாக ஆகிடும், ஸ்பீடாக நடக்கும், கடக்கடன்னு நடக்கும் இமீடியட்டாக. ஏன்னா 2 நாள் 3 நாள் கிளச்சுக்கு எல்லா இடம் நீங்கள் போடுங்க, 2 நாள் கேட்பாங்க 3 நாள் கேட்பாங்க. ஓகே சஸ்பென்ஷனுக்கு 2 நாள் கேட்பாங்க, சஸ்பென்ஷன் அவங்க 3 to 4 hours பண்ணி தரேன், கிளச் உங்களுக்கு ஹாஃப் டேல பண்ணி தரேன். ஓகே ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், அதுக்கு அடுத்த இதுக்கு நம்ம கரெக்டாக மாட்ட மாட்டோம், அது இல்லை எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட நீ வண்ணா வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம், பை சான்ஸ் ஒரு டைம் இது ஃபால்ட் இருந்துச்சுன்னா மெக்கானிக் இமீடியட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லேபர் தருவீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன இருக்கும் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும், அது என்ன மாற்றுறோம் என்ன மாற்ற மாட்டோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுக்கு மாற்றுறதுக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ உங்களுக்கு எதுவுமே 2 ஐட்டம் போச்சு நம்ம 4 ஐட்டம் மாற்றி நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா போயிருக்கு அதை மட்டும் தான் மாற்போம். நம்மளே பக்கத்தில் என்ன உட்காந்து அவங்க மாற்ற வரைக்கும் சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம், என்ன மாற்றாங்க. அதுதான் மெயின், அதுதான் மெயின் கான்செப்ட். ஏன்னா எல்லா யார் கார்ஸ் செகண்ட் ஹேண்ட் பைங் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறாங்க ஜாப் போகிறாங்க அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு இது பற்றி நாலேஜ் இல்லை. ஆமாம் அது யார்கிட்ட என்ன பண்ணும் அவங்க என்ன நீங்கள் யார்கிட்ட போயிடுவீங்க எது ஒரு சொல்லிடுவாங்க நமக்கு புரியாது சொல்லிட்டு நம்ம எதுவும் எல்லாமே மாற்றிருவீங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பேர் பார்ட்ஸ் கைடன்ஸ் கூட இருக்குது, மெக்கானிக் கைடன்ஸ் கூட ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் வந்துட்டு இங்கேயே பார்த்துட்டு ஐட்டம் வாங்கிட்டு மெக்கானிக் ஷெட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து டேரெக்டாக கிளம்பிடலாம். ஸோ 2 இடம் போடுற தேவையில்லை,
ஒரே இடம் மெக்கானிக் ஷெட், ஒரே இடம் கார் ஸ்பேர் பார்ட்ஸ், ரெண்டு இடம் போர் தேவையில்லை. ஸோ உங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் எல்லாமே எல்லா மாடலுக்கும் வண்டிக்கும் கிடைச்சிருமா? ஃபோர் வீல்ஸ் காருக்கு கிடைச்சிடும். ஓகே. அண்ட் மேஜர் ஜென்ரல் சர்வீஸ் போற ஐட்டம், கிளட்ச் இருக்கட்டும், சஸ்பென்ஸ் இருக்கட்டும், பிரேக் இருக்கட்டும், ஓகே, எல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் எப்பவுமே நமக்கு இது வந்து ஜென்ரலா நம்ம சர்வீஸ் பண்ணும் போது எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த ஐட்டம் எப்பவுமே ஐட்டம் கூட எப்பவுமே இருக்கும். கிளட்ச், சஸ்பென்ஷன், பிரேக், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் எல்லாமே எப்பவும் ரெடியா இருக்கும் ஸ்டாக். ஓகே. இப்ப சில வண்டிலாம் பாத்தீங்கன்னா, இப்போ வென்டோலா இருந்துச்சுன்னா போலோ இருக்கு, இப்போ ஃபோக்ஸ் வேகன்ல. சோ அந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு நிறைய இடத்துல வந்து ஓஇ மாட்டோம்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குமா? ஏன்னா அந்த வண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு இல்லையா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓய் ப்ராடக்ட் போட்டதா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் சில கஸ்டமர் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. உங்ககிட்ட வந்து கிடைக்குமா? கரெக்ட். அதுதான் சார், அதுதான் நம்ம சொல்றோம். ஓஎம் பார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. யார் மேனுபேக்சர் பண்றாரு கம்பெனில, அவங்க வந்து நம்ம டைரக்ட் டைப் வச்சிருக்கோம். சோ அவங்க வந்து டைரக்டா ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு நம்ம அது தரோம். உங்களுக்கு 30% மினிமம் டிராப் ஆகும் பிரைஸ். ஓகே. அதே மாதிரி கேரண்டி சஸ்பென்ஷன் எல்லாம் நமக்கு எந்த வேணா ப்ராடக்ட் போடுங்க, சஸ்பென்ஷன் மேனுஃபேக்சர் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஓகே. நம்ம ஒரிஜினல்ல 30% பிரைஸ் ஹையர் தந்து கூட அப்புறம் நமக்கு கேரண்டி கிடைக்காது. நீங்க பாத்தீங்க உங்களுக்கு பிரைஸ் கூட கம்மி, பிளஸ் 3 மந்த்ஸ் கேரண்டி கூட தராங்க. உங்க சைட்ல இருந்து நீங்க கொடுத்துருவீங்க 100%. சோ அதுதான் மெயின் பெனிஃபிட், எல்லாமே வராங்க நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு 5 போல வந்துச்சு, வோல்ஸ்வாகன் குரூப் வந்துச்சுன்னா 5 பேருக்கு நம்ம அதுதான் கைடன்ஸ் பண்றோம். 5 பேர் அதுதான் வாங்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ சென்னையில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை வயலில் டேரக்டா நம்ம ஷாப்புக்கு வந்துருவாங்க. சோ இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து பாப்பாங்க, அவுட் ஆஃப் சென்னை, தமிழ்நாடுல அந்த மாதிரி பாப்பாங்களே, அவங்களுக்கு எப்படி நீங்க சர்வீஸ் கொரிய சர்வீஸ் எல்லாம் பண்ணுவீங்க? இது ரொம்ப வெரி வெரி சிம்பிள் சார். உங்களுக்கு என்ன வேணும் வாட்ஸ்அப் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் என் நம்பர் கூட கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல, அதை கால் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல போட்டுக்கோங்க. சில டைம்ஸ் நம்ம சாம்பிள் கேட்பாங்க, அது சாம்பிள் மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம ரேட் சொல்லிடுவோம். ஓகே. சோ கம்ஃபர்டபிள் வித் தி பிரைஸ் நம்ம ஒரு QR ஸ்கேன் அனுப்புவோம், அதுல பேமெண்ட் போட்டு அட்ரஸ் அனுப்பிச்சீங்கன்னா நம்ம பார்சல் ஆஃபீஸ் இருக்குது, கொரியர் ஆஃபீஸ் இருக்குது, அதை போட்டுருவோம். உங்களுக்கு எல்லா நம்பர் ஷேர் பண்ணிடுவோம். சோ நீங்க அங்க போய் நெக்ஸ்ட் டே கலெக்ட் பண்ணிடலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் வீட்ல பாத்தீங்கன்னா பாதி ஐட்டம் பிளாஸ்டிக், பாதி ஐட்டம் மெட்டல் இருக்குது. சோ மெட்டல் ஐட்டம் எதுவும் பிரச்சனை இருக்காது. பிளாஸ்டிக் ஐட்டம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐட்டம் எப்போ நம்ம பேக் பண்றோம் அப்போ வீடியோ எடுத்துட்டு நம்ம கஸ்டமர் அமிச்சிடுவாங்க. ஓகே. சோ எதுவும் டேமேஜ் சொல்லிட்டு அண்ட் பேக்கிங் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகே, அது டேமேஜ் ஆகும், மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது டேமேஜ் ஆகக்கூடாது சொல்லிட்டு. சோ அதை பேக் பண்ணி நம்ம அனுப்புவோம். லைட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா? ஹெட்லைட்ஸ், டூம்ஸ் அந்த மாதிரி? ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எல்இடி பல்ப்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இப்போ புதுசா. ஓகே. எல்இடி பல்ப்ஸ் என்னதுன்னா நம்ம டிவிஎஸ் கம்பெனி வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா 150 வோல்ட்ஸ் ஓடுது. மாட்டுவோம். சஸ்பென்ஷன் எது ஃபால்ட் இருந்துச்சு கூட நமக்கு கேரண்டி இருக்கு. சோ நம்ம கவர் பண்ணிடலாம். சில பேர் இப்படி பண்றாங்க, இங்க வராங்க வண்டி தராங்க, மூவி போய் VR மால் இருக்குது, மூவி போயிட்டு வராங்க, மூவி போயிட்டு வந்து ரெடி வண்டி ரெடி. சோ அவங்க வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போதான் ஒரு கஸ்டமர் வந்தாரு, நீங்க முன்னாடி பாத்தீங்க, காஞ்சிபுரம்ல இருந்து வந்து அருக்கணம்ல இருந்து வந்தாரு, கிளச் மாத்தினாரு, வந்தாரு, இப்ப கிளச் ரெடி பண்ணிட்டு ஈவினிங்ல வண்டி எடுத்து போயிடுவாரு. ஓகே. சோ அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் மால் போனோம் ஷாப்பிங்க்கு, அது போயிட்டு வராங்க, அதுக்குள்ள நான் வண்டி ரெடி பண்ணிடுவேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிள். அண்ட் பழைய பார்ட்ஸ்னா இருக்குது வண்டியில, அது எல்லாமே வண்டியில வச்சிடுவாங்க. வண்டியில உங்க வெரி வெரி டிரான்ஸ்பரன்ட் இருக்கும். ஏன்னா பில் போட்டிருக்கோம், இன்னும் ஐட்டம் மாத்திருக்கோம், அண்ட் பழைய ஐட்டம் அதே மேட்ச் இருக்குதா, எல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம ஈஸியா தந்துருவோம். ஓகே, நீங்க பில்லும் கையிலேயே கொடுத்துருவீங்க. சர்வீஸ் நல்லா, சர்வீஸ் குவாலிட்டி வேணும் கண்டிப்பா வாங்க. ஃபாஸ்டா வேணா கூட கண்டிப்பா வாங்க. ஓகே. உங்களுக்கு சீப்பா வேணா கூட கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு இன்ஜின் வேலை பண்ணும், ஹெட்லைட் மாத்தணும், ஹெட்லைட் பல்ப்ஸ் மாத்தணும், எல்இடி பல்ப்ஸ் மாத்தணும், எல்லாமே இருக்குது. சோ வென்எவர் யூ கம், ப்ளீஸ் கிவ் அஸ் எ கால், சோ தட் நாம உங்களுக்கு மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தனியா ஒரு மெக்கானிக் தந்துருவோம். சோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. வேல் கொட்டேஷன் அண்ணா நீங்க சென்ட் பண்ணுவீங்களா? கொட்டேஷன் அனுப்புவோம் சார். உங்களுக்கு ஐட்டம் கூட வேணும், நம்ம நீங்க லாங் இருக்கீங்க, நீங்க வர முடியல, உங்ககிட்ட மெக்கானிக் இருக்காங்க அங்க. ஓகே. நீங்க என்ன வேணும் ஐட்டம் ரீச் மட்டும் அமிச்சிட்டீங்கன்னா நம்ம டைரக்டா அமிச்சிடுவாங்க. டைரக்டா அமிச்சிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச்.